வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் உதவி கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. நேர்முக உதவியாளர் நெடுமாறன் வரவேற்றார். கூட்டத்தில் விவசாயிகள் அளிக்கும் மனுக்களுக்கு பல மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் சரமரியாக குற்றம் சாட்டினார். அப்போது பேசிய உதவி கலெக்டர் சுப்புலட்சுமி தான் புதிதாக பொறுப்பேற்றுள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டங்களில் அளிக்கப்படும் மனுக்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து விவசாயிகள் பேசுகையில், பள்ளிகொண்டா சின்னச்சேரி வழியாக சென்று வரும் டவுன் பஸ் சின்னச்சேரி பகுதியில் நிற்பதில்லை. மாணவிகள் பல கிலோமீட்டர் நடந்து செல்லும் நிலை உள்ளது. குடியாத்தம் மோர்தனா செல்லும் டவுன் பஸ் சைனகுண்டா செல்வதில்லை. அது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏரி குடிமராமத்து பணிகள் பல ஏரிகளில் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு அப்படியே உள்ளது. எனவே ஏரிகளுக்கு தண்ணீர் வராத நிலை உள்ளது. உடனடியாக ஏரி கால்வாய்களை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். மே மாதத்திற்குள் மோர்தனா அணையை திறக்க வேண்டும். அதற்குள் மோர்தனா கால்வாய்களை சீர் செய்ய வேண்டும். பேனம்பட்டு வனத்துறை சார்பில் விவசாயி மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுமாறு உயர் அதிகாரி வலியுறுத்தியும் இதுவரை வழக்கை வாபஸ் பெறவில்லை. குடியாத்தம் பகுதியில் தினந்தோறும் யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்துகிறது. யானைகளை விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை. குரங்குகள் கிராமத்திற்குள் புகுந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடித்து காயப்படுத்துகிறது. குரங்குகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு விவசாயிகள் பேசினர். கூட்டத்தில் பேசிய விவசாயி ஒருவர், வாட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் என விலை உயர்த்தும் அரசாங்கம் நெல்லுக்கான விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சம்பத் நாயுடு, கே சாமிநாதன், துரை செல்வம், ஜெயபிரகாஷ், பொன் பார்த்தசாரதி உள்பட பல்வேறு விவசாயிகள், சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர்.